ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் 2 ஓவர்ஸ் ஸ்கோர் மூவ்ஸ் டு 10 ரன்ஸ், லாஸ் ஆஃப் 1 விக்கெட். அனைவருக்கும் காலை வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாட்டமானது அல்மான் ஹோடி, பெங்களூரை சேர்ந்த அல்மான் ஹோடி அணிக்கும் வெள்ளூர் கிரிக்கெட் அகாடமி 2 அணிகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 12-2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 4வது ஓவர் பந்து வீச யஷ்வந்த்
நேர்த்தியான பந்து, கனி சாதுத்தியமாக ஆடி ஒற்றரன் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 13-2 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து யஷ்வந்த், இருப்பினும் ராஜேஷ் ஒற்றரன் தட்டிச் சென்றார். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 14-2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த ஆட்டமானது பெங்களூரைச் சேர்ந்த அல்மன் ஹோடி அணிக்கும் மற்றும் வெள்ளூர் கிரிக்கெட் அகாடமி 2 அணிகளுக்குமான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான துவக்கம் வெள்ளூர் கிரிக்கெட் அணி. வெள்ளூர் கிரிக்கெட் அகாடமி 14 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை நேர்த்தியான பந்து வெட்டியாட முற்பட்டார். ஆனால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 14-2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 4வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் யஷ்வந்த், எதிர்கொள்ள கனி. நேர்த்தியான பந்து தனக்கே என்ற பாணியில் வீசினார் யஷ்வந்த். காப்பாளர் கை செல்ல ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 14-2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 4வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் யஷ்வந்த், எதிர்கொள்ள கனி. நேர்த்தியான பந்து வெட்டியாடினார் எல்லை கோட்டு கடந்தது. 4 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 18-2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 4வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் யஷ்வந்த், மீண்டும் எதிர்கொள்ள கனி. அருமையான பந்து வெட்டியாடினார் சிறப்பான ஃபீல்ட். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 18-2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டியானது அல்மான்ஸ் ஹோடி, பெங்களூரைச் சேர்ந்த அல்மான்ஸ் ஹோடி அணிக்கும் வெள்ளூரைச் சேர்ந்த வெள்ளூர் கிரிக்கெட் அகாடமி 2 அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்டல் கிரிக்கெட் கிளப் மற்றும் கைரா பிளாக் செயின் அகாடமி நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை, இரண்டாவது பரிசாக 1 லட்சம் மற்றும் ஆறுதலுக்காக 1 கோப்பை வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தர்ஷன் ரெட்டி பந்து வீச்ச பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சிறப்பான துவக்கம். ஆம், நடுவரின் தீர்ப்பு. 4 எல்லைக்கோட்டையை தாண்டியதன் பந்து 4 ரன்களுடன் அணி எண்ணிக்கை 22-2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 5வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் தர்ஷன் ரெட்டி. எதிர்கொள்கிறார் பிரீத்தம் ராஜேஷ். சிறப்பான பந்து, அதை தடுத்தாடி ஒற்றையரன் தட்டிச் சென்றார்கள். ஆம், அணியின் எண்ணிக்கை 23-2 விக்கெட் இழப்பிற்கு.
ஆட்டத்தின் ஐந்தாவது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் தர்ஷன் ரெட்டி. சிறப்பான துவக்கம், அருமையான ஷாட், எல்லை கோட்டையை கடந்தது 4 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 27, 2 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான பந்து, சுழற்சி ஆடியுள்ளார், எல்லை கோட்டையை கடக்குமா? ஆம், கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து 4 ரன்கள். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 31, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் ஐந்தாவது ஓவர் தர்ஷன் ரெட்டி வீசிக் கொண்டிருக்கிறார். ஷார்ட் பிச்சான பந்து மிட் விக்கெட் திசையில் தனக்கே என்ற பாணியில் சுழற்சி அடித்தான், 4 ரன்கள் சென்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் பந்து வீச தர்ஷன் ரெட்டி, எதிர்கொள்ள கனி. அருமையான பந்து, தடுத்தாடி ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். ஆம், அணியின் எண்ணிக்கை 32, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் ஐந்தாவது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் தர்ஷன் ரெட்டி, எதிர்கொள்ள பிரீத்தம் ராஜேஷ். ஓவர் பிச்சான பந்து தடுத்தாடினார், அங்கு ஒரு அருமையான த்ரோ, இருப்பினும் ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். சிறப்பான துவக்கம், அல்மண்ட் ஹோடர் அணி 33 ரன்கள், 5 ஓவர் முடிந்த நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு. புதிய பந்து வீச்சாளர் நிதிஷ். நிதிஷ் சுஷல் பந்து வீச்சாளர் நிகேஷ் பந்து வீச வெட்டி ஆடினார் ராஜேஷ், ஆனால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை, 33 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச நிகேஷ். நேர்த்தியான பந்து, மீண்டும் அதே திசையில் ஆட, ஒரு சிறப்பான ஃபீல்ட், ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. பவர் பொருளின் கடைசி ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் நிகேஷ். அருமையான பந்து, கேட்ச் ஆக மாற வாய்ப்பு, பொறுத்திருந்து பார்ப்போம். ரன்னொன்றுக்கான வாய்ப்பு இல்லை, ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள்.
34 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 6வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் நிகேஷ். எதிர்கொள்ள கனி. அருமையான பந்து, கனி தனக்கே என்ற பாணியில் வெட்டி ஆடினார். ஆனால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 34 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு மீண்டும் பந்து வீச்ச நிகேஷ். எதிர்கொள்ள கனி. ஓவர் பிட் டெலிவரி தனக்கே என்ற பாணியில் சுழற்றி அடித்தார். எல்லை கொட்டிக்கு வெளியே சென்றது 6 ரன்கள். அணி நன்னிக்கு 40 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. பவர் பிளேயின் கடைசி ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்தில் கனி மற்றும் ராஜேஷ். ஓவர் முடிந்த நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டியுமானது பெங்களூரை சேர்ந்த ஆல்மண்ட்ஸ் ஹோல்டர் அணிக்கும். அருமையான பந்து, மட்டையாளர் ஃபைன் லெக்கில் அடிக்க ட்ரை முயற்சி செய்தார். இருப்பினும் அதை காப்பாளர் கை செல்ல ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 41 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து வெட்டி ஆடியுள்ளார் கலி திசையில். எல்லை கோட்டையை கடந்தது 4 ரன்கள். 45 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 7வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்ச கார்த்திக். எதிர்கொள்ள கனி. நேர்த்தியான பந்து ஃபைன் லெக் திசையில் திசை கொடுத்து ஆடினார். இரட்டை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த இரட்டையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 47 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 7வது ஓவர் கார்த்திக் வீசிக் கொண்டிருக்கிறார். எதிர்கொள்ள கனி.
நேர்த்தியான பந்து காப்பாளர் கை சென்றது. மீண்டும் பந்து வீச கார்த்திக். கவர் திசையில் அடித்து இரட்டை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த இரட்டையின் மூலம் அணி அன்னைக்கு 49 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 7வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கார்த்திக். எதிர்கொள்ள கனி. நேர்த்தியான பந்து தடுத்தாடி ஒற்றை ரன் பெற்றார்கள். இத்துடன் அணியின் எண்ணிக்கை 52 விக்கெட் இழப்பிற்கு 7 ஓவர் முடிந்த நிலையில் இந்த போட்டியானது பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி மற்றும் வெல்லூரை சேர்ந்த வெல்லூர் கிரிக்கெட் அகாடமி நேர்த்தியான பந்து காப்பாளரும் அதை மிஸ் செய்ய ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். உதிரியின் மூலம் ஒற்றை ரன்கள். அணியின் எண்ணிக்கை 52. ஆட்டத்தின் 8வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் நிகேஷ். அருமையான பந்து கேட்சாக மாற வாய்ப்பு. ஆம், வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தினார்கள் வெல்லூர் கிரிக்கெட் அகாடமி. 3வது விக்கெட்டை சரிந்தது பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி அணிக்கு. அருமையான ஃபீல்ட்ஸ்.
ஆதித்யா யாதவ் ஷார்ட் ஃபைன் லெக் ஷார்ட் டேன்மனில் நேர்த்தியான பந்து வீச்சு. ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைட் டிரைவ் என்று கூறுவார்கள். அம்முறையில் எல்லை கோட்டையை கடந்தது 4 ரன்கள். வென் லைக் எ ட்ரெசர் புல்லட். ஆம், அணி எண்ணிக்கை 56, 3 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச நிகேஷ் எதிர்கொள்ள கிஷோர். சேம் ஷாட் சேம் பிளேஸ். சிறந்த ஆட்டம், சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் 4 ரன்கள். எல்லை கோட்டை கடந்தது 60, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 8th ஓவர் பந்து வீச்சு கொண்டிருக்கிறார் நிகேஷ். அருமையான பந்து, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முற்பட்டார். ஆனால் காப்பாளர் கை செல்ல ரன் எடுக்க வாய்ப்பில்லை. 8 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 60, 3 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கார்த்தி எதிர்கொள்ள கனி. நேர்த்தியான பந்து, அதை தட்டிவிட்டு ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். அங்கு 2 ஆட்டக்காரர்களிலிருந்தும் நேர்த்தியான பந்து. மீண்டும் அதை ஃபைலை திசையில் ஆட ஆதித்யா ஒரு சிறப்பான ஃபீல். அணியின் எண்ணிக்கை 62, 3 விக்கெட் இழப்பிற்கு. பந்து வீச்ச கார்த்திக் எதிர்கொள்ள கனி. அருமையான பந்து, அதை தடுத்தாடி ஒற்றையின் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணி எண்ணிக்கை 63, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 9th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கார்த்திக். எதிர்கொள்ள கிஷோர். நேர்த்தியான பந்து, லெக் திசையில், இருப்பினும் ஒற்றை ரன் தட்டிச் சென்றார்கள். பந்து வீச்ச கார்த்திக் எதிர்கொள்ள கனி. வெட்டியாட முற்பட்டார். ஆங்கிலத்தில் எட்ஜ் என்று கூறுவார்கள்.
ஆம், எல்லை கோட்டையை கடந்தது 4 ரன்கள். ரன்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 9வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கார்த்திக். எதிர்கொள்ள கனி. பாயிண்ட் திசையில் வெட்டி ஆடினார். எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது பந்து. 4 ரன்கள். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 72. 3 விக்கெட் இழப்பிற்கு 9 ஓவர் முடிந்த நிலையில் லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். மீண்டும் பந்து வீச்ச நிகேஷ். எதிர்கொள்ள கிஷோர். நேர்த்தியான ஓவர்பிட் டெலிவரி. அங்கு ஒரு பலத்த அப்பீல். ஆம், ஸ்டம்பிங் மூலம் விக்கெட்டை இழந்தார் கிஷோர். 4வது விக்கெட் சிறந்தது அல்மன் ஹோடி அணி. பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி அணி. 72 ரன்கள். 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 10வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியானது பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி மற்றும் வெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெல்லூர் கிரிக்கெட் அகாடமி 2 அணி இடைகளுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் பேட் செய்த அல்மன் ஹோடி அணி இப்பொழுது 72 ரன்களுக்கு 4 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 10வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எஞ்சியுள்ள 10 ஓவர்களில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று. அருமையான பந்து நிகேஷ். பந்து வீச்ச விஷ்ணு ஒற்றை ரன் தட்டிச் சென்றார். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 73. 4 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து நிகேஷ். சிறப்பான பந்து வீச்சு. காப்பாளர் கையில் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 73. 4 விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான பந்து வீச்சு. அங்கு ஒரு ரன் அவுட் ஆக வாய்ப்பு. ஆனால் ஒற்றை ரன் இருப்பினும் பூர்த்தி செய்தார்கள். 74. 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 10வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் நிகேஷ். எதிர்கொள்ள விஷ்ணு. சிறப்பான பந்து
இருப்பினும் ஒற்றை ரன் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 75-4 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச அன்னிகேஷ், எதிர்கொள்ள கனி. நேர்த்தியான பந்து ஃபீல்டர் கையில் துஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 10 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 75-4 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10 ஓவர்ஸ், 75 ஃபார் லாஸ் ஆஃப் 4 விக்கெட். புதிய பந்து வீச்சாளர் நிதிஷ். எதிர்கொள்ள விஷ்ணு. கால் காப்பில் பட்டு சென்றது. உதிரியின் மூலம் ஒற்றை ரன்கள். அணியின் எண்ணிக்கை 76. அருமையான பந்து, வெட்டியாட முற்பட்டார் கனி. இருப்பினும் ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. சிறப்பான பந்து வீச்சு நிதிஷ். மீண்டும் பந்து வீச கனிக்கு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 76-4 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து, அதை தடுத்தாடி ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 77-4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 11th ஓவர் நிதிஷ் சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கிறார். எதிர்கொள்ள விஷ்ணு. அருமையான பந்து, சுரட்டி ஆடியுள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம், பொறுப்பதற்குள் எல்லை கோட்டையை கடந்தது. 4 ரன்கள். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 81-4 விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான பந்து வீச்சு நிதிஷ். 4 பந்துகளை சிறப்பாக வீசினார். தான் வீசிய 5th பந்தில் எல்லை கோட்டைக்கு கடந்து சென்றது பந்து. அருமையான பந்து, வெற்றி ஆடியுள்ளார். அங்கு கேட்ச் மிஸ், கேட்சை தவறவிட்டார். ஆம், ஓவரும் முடிந்தது. 11 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 82-4 விக்கெட் இழப்பிற்கு. லெவன் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன்ஸ், 82 லாஸ் ஆஃப் 4 விக்கெட். வேக பந்து வீச்சாளர் யஷ்வந்த்.
சிறப்பான பந்து வீச்சு, அருமையான ஷாட், ஒரு சிறப்பான ஃபீல்டிங். ஆனால் கேட்ச் மிஸ் செய்து விட்டார். கடந்த ஓவர் கடைசி பந்திலும் கேட்ச் மிஸ் ஆனது. இந்த ஓவரில் முதல் பந்து வீசிய யஷ்வந்த் பந்திலும் கேட்ச் மிஸ் ஆகிவிட்டது. இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். அணியின் எண்ணிக்கை 83-4 விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான பந்து வீச்சு யஷ்வந்த், அதை சுழற்றி ஆடி எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது. தன்னுடைய முதல் அரை சதத்தை பூர்த்தி செய்தார் கனி. ஃபர்ஸ்ட் 50 ஆஃப் தி டோர்னமெண்ட் பை கனி. சிறப்பான பந்து வீச்சு, ஆனால் ஹாப் திசையில் அகல பந்தாக வீசிவிட்டார். இருவரும் ஒற்றை ரன்கள் உதிரின் மூலம் கிடைக்க அணியின் எண்ணிக்கை 88-4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 12வது வீசிக் கொண்டிருக்கிறார் யஷ்வந்த். சிறப்பான பந்து வீச்சு, டீல்ஸ்கோப் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அம்முறையில் 4 ரன்களை தட்டிச் சென்றார். எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது பந்து. 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 92-4 விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான பந்து வீச்சு யஷ்வந்த், இருப்பினும் அதை தடுத்தாடி ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார் கனி. இந்த ஒற்றை மூலமான எண்ணிக்கை 93-4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 12வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்தில் பெங்களூரை அணியைச் சார்ந்த, அல்மன் ஹோடி அணியைச் சார்ந்த இரண்டு வீரர்கள் விஷ்ணு மற்றும் கனி. பந்து வீச்ச யஷ்வந்த். நேர்த்தியான பந்து வீச்சு, ஒரு சிறப்பான ஃபீல்டிங். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 93-4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 12வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் யஷ்வந்த். சிறப்பான பந்து வீச்சு, இருப்பினும் தனக்கே என்ற பாணியில் எல்லை கொட்டிக்கு வெளியே அடித்தார் விஷ்ணு. இந்த ஆண்கின் மூலம் அணியின் எண்ணிக்கை 99-4 விக்கெட் இழப்பிற்கு. 12 ஓவர் முடிந்த நிலையில் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 ஓவர்ஸ் score goes to 99, loss of 4 wicket. கிறிஸ்டல் கிரிக்கெட் கிளப் மற்றும் கைரா பிளாக்சின் அகாடமி இரண்டு பேர் சேர்ந்து நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. முதல் பரிசு 2 லட்சம் மற்றும் வெற்றி கோப்பையுடன் வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பந்து வீச்ச நிகேஷ், அதை தடுத்தாடினார் கனி. இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை ரன் அணி எண்ணிக்கை 100 ரன்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 13
பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஷாட், அருமையான ஷாட், எல்லை கொட்டிக்கு வெளியே சென்றது. 6 ரன்கள். அங்கு ரசிகர் கைப்பிடிக்க, பந்தை கைப்பிடிக்க முயற்சி செய்தார். அவருக்கு பாராட்டுக்கள். பிடித்திருந்தால் கண்டிப்பாக பரிசு கிடைத்திருக்கும். ஒரு கையில் பந்து பிடித்திருந்தால் 200 ரூபாய் பரிசு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நேர்த்தியான பந்து, அதை தடுத்தாடி ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 107, 4 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து வீச்சு நிகேஷ். அங்க ஒரு பலத்தாப்பில், ஆம், விக்கெட்டை சார்த்தான் நிகேஷ். சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த அதிரடி ஆட்டக்காரர் கனி வெளியேறுகிறார். அணியின் எண்ணிக்கை 104, மன்னிக்கவும், 107, 5 விக்கெட் இழப்பிற்கு. புதிய மட்டையாளர் நிஹாஷ். இந்த போட்டியை நேரலையில் கண்டுகளிக்க டிஐ லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். போட்டியை கண்டு மகிழுங்கள். பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி மற்றும் வெள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளூர் கிரிக்கெட் அகாடமி, இரண்டு அணி இடையிலுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி அணி 107 ரன்கள் எடுத்துள்ளார்கள். 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 13வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் நிகேஷ். எதிர்கொள்ள நிஹாஷ். அருமையான பந்து, அதை மரியாதை கொடுத்து தடுத்து ஆடினார். ரன் அடிக்க வாய்ப்பில்லை. அணி எண்ணிக்கை மாற்றமில்லை. 107, 5 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான பந்து, எல்லை கோட்டையை தாண்டுமா? ஆம், 6 ரன்கள். அணி எண்ணிக்கை 113, 5 விக்கெட் இழப்பிற்கு. 13 ஓவர் முடிந்த நிலையில் பவுண்டரிக்கு வரும், அதாவது சிக்ஸர் அடிக்கும் பந்துகளை வெளியே அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்கள் ஒற்றை கையில் பிடித்தால் 200 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பந்து வீச்சாளர் கிஷோர். எதிர்கொள்ள விஷ்ணு. அருமையான பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்சா கிஷோர். எதிர்கொள்ள விஷ்ணு.
ஆட்டத்தின் 14வது ஓவரில் கொண்டிருக்கிறார் கிஷோர். நேர்த்தியான பந்து கவர் திசையில் ஆட ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றை மூலம் அணியின் எண்ணிக்கை 114 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 14வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கிஷோர், எதிர்கொள்ள நிஹாஷ். அருமையான பந்து இருப்பினும் ஒற்றை ரன் தட்டி சென்றார்கள். இந்த ஒற்றை மூலம் அணியின் எண்ணிக்கை 115 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. கிஷோர் பந்து வீச கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை, ஷார்ட் பிச்சான பந்து, அதை மிட் விக்கெட்டில் சுழித்து அடித்தார். ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் அணி எண்ணிக்கை 116 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச கிஷோர், எதிர்கொள்ள நிஹாஷ். அருமையான பந்து, சிறப்பான பந்து வீச்சு அணியின் எண்ணிக்கை 117 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் ஷார்ட் பிச் பந்தை வீச அதை பவுண்டரி அடிக்க முற்பட்டார், ஆனால் ஒற்றையின் தான் கிடைத்தது. இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 118 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. 14 ஓவர் முடிந்த நிலையில் நூத்தி 118 ரன்கள் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. 14 ஓவர் முடிந்த நிலையில் கார்த்திக் பந்து வீச அதை தடுத்தாடினார். இருப்பினும் ஒற்றை ஓட்டத்துடன் அணி எண்ணிக்கை 119 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து கார்த்தி, இருப்பினும் அதை சைட் ஸ்கிரீனுக்கு மேலடித்து 6 ரன்கள். இந்த 6 மூலம் அணியின் எண்ணிக்கை 125 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 15வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்ச கார்த்திக், அதை வெட்டியாடி முற்பட்டார். ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 126 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. கார்த்திக் பந்து வீச எதிர்கொள்ள விஷ்ணு, அங்கு ஒரு ரன் அவுட் ஆக வாய்ப்பு பார்க்கலாம். அவர் ஒரு நேர்த்தியான த்ரோ, இருப்பினும் ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 127 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 15வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கார்த்திக், எதிர்கொள்ள நிஹாஷ். ஷார்ட் பிட் டெலிவரி வெட்டியாட முற்பட்டார். ஆம், 2 ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த இரட்டையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 129 ஐந்து விக்கெட் இழப்பிற்கு.
பிளைட் டெலிவரி கார்த்திக் வீச அதை காப்பாளர் மிஸ் செய்தார். உதிரியின் மூலம் ஒற்றை ரன்கள். அணியின் எண்ணிக்கை 130 15 ஓவர் முடிந்த நிலையில் 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 15 ஓவர்ஸ் ஸ்கோர் கோஸ் டு 130 லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். எஞ்சியுள்ள 30 பந்துகளில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பெங்களூரை சேர்ந்த அல்மான் சோடி அணி மீண்டும் பஞ்சு விட்ட கிஷோர் எதிர்கொள்ள நிஹாஷ். ஷார்ட் பிட் பந்து தனக்கே என்ற பாணியில் லாங்கா திசையில் வெட்டியாடினார். இருப்பினும் ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 131 5 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர் எதிர்கொள்ள விஷ்ணு. நேர்த்தியான பந்து பிளைட் டெலிவரி கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர் எதிர்கொள்ள விஷ்ணு. நேர்த்தியான பந்து அதை வெட்டியாடி ஒரு சிறப்பான ஃபீல்டிங் கூட. அருமையான ஃபீல்ட். ஒற்றை ரன் தான் கொடுத்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 132 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 16th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கிஷோர். ஓ, நல்ல ஒரு முயற்சி, நல்ல வாய்ப்பை தவறிவிட்டார் கீப்பர். அங்கு டூ வீலர் சென்றிருக்கும் நேர்த்தியான பந்து கிஷோர் வீச வெட்டியாடியுள்ளார். ஒரு சிறப்பான ஃபீல். நேர்த்தியான த்ரோ கீப்பரிடம் தஞ்சு முகந்தது. இந்த ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 133 5 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர் பிளைட் டெலிவரி பொறுத்திருந்து பார்ப்போம். 6 ரன்கள். 90 மீட்டர்கள் என்று, சுமார் 90 மீட்டர்கள் என்று சொல்வார்கள். ஆம், 6 ரன்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த 6 மூலம் அணியின் எண்ணிக்கை 139 16 ஓவர் முடிந்த நிலையில் 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 16 ஓவர்ஸ் நேர்த்தியான பந்து தனக்கே என்ற பாணியில் வீசிய தர்ஷன் ரெட்டியின் பந்தை சாதுர்தினமாக ஆடினார் நிஹாஷ். ஒற்றை ரன் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 140 5 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான பந்து தர்ஷன் ரெட்டி. விஷ்ணு அதை சிறப்பாக ஆடினார். ஒரு நேர்த்தியான த்ரோ
கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 141 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 17th ஓவர் சிறந்த பந்து வீச்சாளர் தர்ஷன் ரெட்டி வீச எதிர்கொள்ள நிஹாஷ். ஒரு சிறப்பான பந்து வீச்சின் தர்ஷன் ரெட்டி, அங்க ஒரு கேட்ச் மிஸ். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூறுவார்கள், இஃப் யூ மிஸ் த கேட்ச் யூ வில் மிஸ் த மேட்ச். சுலபமான கேட்சை தவறவிட்டார். ஆம், இந்த தவறு எங்கே போய் சேரும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அணியின் எண்ணிக்கை 142 5 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச தர்ஷன் ரெட்டி எதிர்கொள்ள விஷ்ணு. அருமையான பந்து, தனக்கே என்ற பாணியில் வீசிக்கொண்டிருக்கிற விஷ்ணு. காப்பாளர் கை செல்ல, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. அங்கு பேட்ஸ்மேன் அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய அணிக்காக ரன்களை சேர்க்கலாம் என்று. இருப்பினும் தர்ஷனுடைய சிறப்பான பந்து வீச்சில் அதில் சாத்தியமில்லை. மீண்டும் பந்து வீச்ச தர்ஷன் ரெட்டி நேர்த்தியான பந்து. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ரன்கள் சேர்ப்பார்கள் என்று, அல்லது எல்லைக்கோட்டையை கடக்குமா என்று. ஆம், எல்லைக்கோட்டையை கடந்தது. 4 ரன்கள். ஹாஃப் சைடில் வந்த பந்தை லெக் திசையில் சுழற்றி அடித்தார். இதன் பிரதிபலமாக 4 ரன்களை சேர்த்தார். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 146 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 17th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் தர்ஷன் ரெட்டி. அருமையான பந்து விஷ்ணு. அங்கு மீண்டும் கேட்ச் மிஸ் செய்தார்கள். தர்ஷன் ரெட்டியுடைய இந்த ஓவரில் மட்டும் 2 கேட்சுகளை மிஸ் செய்தார்கள். அங்கு ஒரு ஓவர் த்ரோ கூட சற்று தடுமாற்றத்தில் உள்ளார்கள் இல்லோர் கிரிக்கெட் அகாடமி அணியினர். ஒரே ஓவர்களில் 2 கேட்சுகளை மிஸ் செய்தார்கள். ஓவர் த்ரோ. இருப்பினும் ஓவர் முடிந்தது. அணியின் எண்ணிக்கை 148 5 விக்கெட் இழப்பிற்கு. 17 ஓவர் முடிந்த நிலையில் நான் முன்பு கூறியது போல் தர்ஷன் ரெட்டி ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர். அவர் 2 வாய்ப்புகளை கொடுத்தார், சரியாக பயன்படுத்தவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தவறுதலுக்கு இந்த 2 ஆட்டக்காரர்கள் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று. பந்து வீச்ச நிகேஷ், எதிர்கொள்ள நிஹாஷ். நேர்த்தியான பந்து வீச்சு, ஒரு சிறப்பான பந்து வீச்சு. நிகேஷ் ஆஃப் சைடில் அடைக்க முயற்சி செய்தார். இருப்பினும் கேப்பினிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் பந்து வீச்ச நிகேஷ். நிஹாஷ் அதை வெட்டியாடியுள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ரன்கள் என்று. ஒற்றை ரன் தட்டிச் சென்றார்கள் அணி. நினைக்க 149. நேர்த்தியான பந்து வீச்சு. ஹாஃப் சைடில் இருந்த பந்து லெக் சைடில் ஆட முற்பட்டார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணி எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச நேர்த்தியான பந்து.
ஸ்டம்பிங் மூலம் வெளியேறினார் விஷ்ணு. விக்கெட் சரிந்தது ஆல்மண்ட் ஹோடி அணி. எஞ்சியுள்ள 14 பந்துகளில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அருமையான பந்து வீச்சு நிகேஷ், கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேர்த்தியான பந்து லாங் அதிசயில் வெட்டியாட ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். அணியின் எண்ணிக்கை 150. 18 ஓவர் முடிந்த நிலையில் 6 விக்கெட் இழப்பிற்கு எஞ்சி உள்ள 12 பந்துகளில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 18 ஓவர்ஸ் 150 ரன்ஸ் லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ். பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லைக்கோட்டுக்கு வெளியே வரும் அதாவது 6க்கு வரும் பந்தை ஒற்றை கையில் பிடித்தால் 200 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். யஷ்வந்த் பந்து வீச்ச ஆஃப்சைட் பந்தை அடித்து ஒற்றை ரன் பெற்றார்கள். அதிரடி ஆட்டக்காரர் நிஹாஷ் யஷ்வந்த். நேர்த்தியான பந்து வீச்சு யஷ்வந்துடையது. இருப்பினும் வெட்டியாடினார், அங்கு ரன் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை, ஒரு நேர்த்தியான த்ரோ. இருப்பினும் ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றை மூலம் அணியின் எண்ணிக்கை 152. எஞ்சு உள்ள 10 பந்துகளில் பெங்களூரை சேர்ந்த அல்மன் சோடி அணி எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பந்து வீச்சு யஷ்வின், எதிர்கொள்ள ராஜா. அருமையான பந்து, அதை சாதுர்தினமாக ஆடி 4 ரன்கள் எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்றது. இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 156. 6 விக்கெட் இழப்பிற்கு எஞ்சியுள்ள 9 பந்துகளில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் பந்து வீச்ச யஷ்வந்த், எதிர்கொள்ள ராஜா.
ஒரு அருமையான பந்து வேட்டையாட முற்பட்டார், கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை, தவறவிட்டார்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பினை தவறவிட்டார்கள். ராஜாவுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது, பார்க்கலாம். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 157, 6 விக்கெட் இழப்பிற்கு சிறப்பான பந்து வீச்சு யஷ்வந்த். வாய்ப்பினை பயன்படுத்த தன்னுடைய எல்லா திறமைகளும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் அந்த வாய்ப்பினை தவறவிடுகிறார்கள் காப்பாளர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எஞ்சி உள்ள 8 பந்துகளில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று. அங்கு ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம், மீண்டும் பந்து வீச்ச யஷ்வந்த், எதிர்கொள்ள நிஹாஷ். நேர்த்தியான ஒரு பந்து, ஹாஃப் திசையில் வெளியே வந்த பந்து, ஒரு சிறப்பான ஃபீல்ட், சிறப்பான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தினார் தன்னுடைய அணிக்காக. ஒற்றை ரன் கொடுத்தார்கள். இருப்பினும் அணியின் எண்ணிக்கை 158, 6 விக்கெட் இழப்பிற்கு. யஷ்வந்த் பந்து பிச்சார், ராஜா ஒரு நேர்த்தியான பந்து, அதை வெட்டி ஆடினார். ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இரண்டாவது ரன்னுக்கு தயாராக அதை மறுத்துவிட்டார். ஓவர் முடிந்தது. அணியின் எண்ணிக்கை 159, 6 விக்கெட் விழுப்பிற்கு. 19 ஓவர் முடிந்த நிலையில் எஞ்சியுள்ள 6 பந்துகளில் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 19 ஓவர்ஸ், 159, loss of 6 wickets. ஆட்டத்தின் கடைசி ஓவர், சுஜல் பந்து வீச்சாளர் கார்த்தி வீச ராஜா அதை சுழற்சி ஆடியுள்ளார். ஆம், ஒற்றன் தட்டி சென்றார்கள். அணியின் எண்ணிக்கை 160, 6 விக்கெட் இழப்பிற்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். 5 பந்துகள் எஞ்சியுள்ளது. சிறப்பான பந்து வீச்சு கார்த்தி. அங்கு கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை, தவறவிட்டார்கள். எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது 6 ரன்கள். இந்த 6 மூலம் அணியின் எண்ணிக்கை 166, 6 விக்கெட் இழப்பிற்கு. எஞ்சியுள்ள 4 பந்துகளில் நிஹாஷ் எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அதிரடி ஆட்டக்காரர், ஒரு அருமையான பந்து, ஷார்ட் பிட் டெலிவரி, அக்கேட்சாக மாற வாய்ப்பு. ஆம், விக்கெட்டை பறி கொடுத்தார்கள். 7வது விக்கெட் சரிந்தது அல்மன் சோடி அணி. சிறப்பாக ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்த நிஹாஷ் வெளியேறுகிறார். ஒரு அருமையான பந்து வீச்சு கார்த்தி. புதிய மட்டையாளர் சசாந்த். பந்து வீச்ச கார்த்திக், எதிர்கொள்ள சசாந்த்.
அகலப்பந்து இந்த உதிரியின் மூலம் அணியின் எண்ணிக்கை 167. மீண்டும் பந்து வீச்ச கார்த்திக் எதிர்கொள்ள சசாந்த். ஒரு நேர்த்தியான பந்து, ஸ்ட்ரைட் டிரைவ் என்று கூறுவார்கள். ஆம், எல்லை கோட்டுக்கு கடக்குமா? கடந்தது 4 ரன்கள். 171 ஏழு விக்கெட் இழப்பிற்கு எஞ்சியுள்ள 2 பந்துகளில் சுஷாந்த் என்ன செய்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் பந்து வீச்ச கார்த்திக் எதிர்கொள்ள சசாந்த். ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு, அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி 2 ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த இரட்டையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 173 ஏழு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் கடைசி பந்து வீச கார்த்திக் எதிர்கொள்ள சசாந்த். அருமையான ஷாட், எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது 6 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 179. 20 ஓவர் முடிந்த நிலையில் 7 விக்கெட் இழப்பிற்கு. இந்த ஆட்டமானது பெங்களூரை சேர்ந்த அல்மான் சோடி அணி 179 ரன்கள் அடித்துள்ளார்கள். 20 ஓவர் முடிந்த நிலையில் 7 விக்கெட் இழப்பிற்கு. 180 ரன்கள் அடித்தால் வெள்ளூர் கிரிக்கெட் அகாடமி வெற்றி பெறும். பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி மாலை யார் சூடுவார்கள் என்று.
இந்த போட்டியானது பெங்களூரை சேர்ந்த அல்மன்ஸ் ஹோடி மற்றும் வெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெல்லூர் கிரிக்கெட் அகாடமி இரண்டு அணி இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 180 ரன்கள் இலக்கை கொடுத்துள்ளது அல்மன்ஸ் ஹோடி. பொறுத்திருந்து பார்ப்போம் விசிஏ இலக்கை கடக்குமா என்று. துவக்க ஆட்டக்காரராக கௌஷிக் மற்றும் கிஷோர் களத்தில் உள்ளார்கள். பந்து வீச்ச ராஜா, எதிர்கொள்ள கௌஷிக். ராஜா பந்து வீச நேர்த்தியான பந்து காப்பாளர் கை சென்றது. அதை வெல் ஆஃப் செய்தார் கௌஷிக். மீண்டும் பந்து வீச ராஜா. நேர்த்தியான பந்து சுழற்சி ஆடியுள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லை கோட்டை கடக்குமா அல்லது ஃபீல்டர் ஃபீல்ட் செய்வாரா என்று. அங்கே ஒரு நேர்த்தியான ஃபீல்ட், ஒரு நேர்த்தியான த்ரோவும் கூட. இருப்பினும் இரட்டை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். ராஜா பந்து வீச ஏர் ஸ்விங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அம்முறையில் வீசப்பட்ட பந்து. இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டி சென்றார் கௌஷிக். இந்த ஒற்றை மூலம் அணியின் எண்ணிக்கை 3, விக்கெட் இழப்பின்றி. ஆட்டத்தின் முதலாவது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் ராஜா. முதல் முறையாக எதிர்கொள்கிறார் கிஷோர். நேர்த்தியான பந்து, அதை மரியாதை கொடுத்து தடுத்தாடினார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 3 ரன்கள் விக்கெட் இழப்பின்றி. ஆட்டத்தின் முதலாவது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் ராஜா. எதிர்கொள்ள கிஷோர். 180 ரன்கள் அடித்தால் வெற்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் அருமையான பந்து தனக்கே என்ற பாணியில் வீசி பட்ட தடுத்தாடினார் கிஷோர். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. அணியின் எண்ணிக்கை 3 விக்கெட் இழப்பின்றி. அற்புதமான பந்து, அதை ஃபிளிக் செய்து ஆடியுள்ளார். அருமையான ஃபீல்ட். இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை மூலம் அணியின் எண்ணிக்கை 4. முதலாவது ஓவரும் நடைபெற்றது. விக்கெட் இழப்பின்றி 4 ரன்கள். இரண்டாவது ஓவர் பந்து வீச்ச கிஷோர். நேர்த்தியான பந்து, அங்கு ஒரு பலத்தாப்பில் ஆம் தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தார் விசிஏ அணியின் கிஷோர்.
முதலாவது விக்கெட் சரிந்தது. அணியின் எண்ணிக்கை 4. இரண்டாவது ஓரில் பெங்களூரை சேர்ந்த அல்மான் சோடி அணியின் பந்து வீச்சாளர் கிஷோர் பந்து வீச்ச பிசிஏ அணியின் மட்டையாளர் கிஷோர் வெளியேறுகிறார். நூற்றி 180 ரன்கள் இலக்காக கொடுத்துள்ளது பெங்களூர் அணி. பொறுத்திருந்து பார்ப்போம் பிசிஏ அணி இதை இலக்கை வெற்றிக்கு அழைத்துச் செல்வாரா என்று. புதிய மட்டையாளர் பிரஜந்த் நேர்த்தியான பந்து கிஷோர் அதை வெட்டி ஆடியுள்ளார். எல்லை கொட்டையை கடக்குமா? அங்கு ஒரு மிஸ்ஃபீல் செய்து எல்லை கொட்டையை தாண்டியது 4 ரன்கள். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 8, 1 விக்கெட் இழப்பிற்கு. வந்த முதல் பந்திலேயே தன்னுடைய அணிக்காக 4 ரன்களை அடித்துள்ளார் பிரஜன். அருமையான பந்து, போன்சர் என்று கூறுவார்கள். அம்முறையாக வீசப்பட்ட பந்து காப்பாளர் கையில் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 8 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், எதிர்கொள்ள பிரஜன். நேர்த்தியான பந்து, ஆங்கிலத்தில் வெல் ஆஃப் என்று கூறுவார்கள். அம்முறையில் செல்ல கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், எதிர்கொள்ள பிரஜன். அருமையான பந்து, ஸ்ட்ரைட் டிரைவ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஓவர் பிச் டெலிவரியை நேர்த்தியாக ஆடி ஒற்றை ரன் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையனுடன் அணியின் எண்ணிக்கை 9, 1 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், எதிர்கொள்ள கோஷிக். நேர்த்தியான பந்து வெட்டியாட முற்பட்டார். அங்கு காப்பாளர் கை செல்ல ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 9, 1 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 2 ஓவர்ஸ், 9 ரன்ஸ் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். மீண்டும் பந்து வீச்ச ராஜா, எதிர்கொள்ள பிரஜன். நேர்த்தியான பந்து, அங்கு கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை. தன்னுடைய முழு திறமையை அவுட்ஸ்விங் மூலம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் ராஜா. மீண்டும் பந்து வீச்ச ராஜா, அருமையான பந்து. தனக்கே என்ற வாதியில் வீசிக்கொண்டிருந்த பந்து காப்பாளர் கையில் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 9 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 3rd ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் ராஜா. 180 ரன்கள் அடித்தால் வெற்றி விசி அணி. பொறுத்திருந்து பார்ப்போம். அருமையான பந்து வெட்டி ஆடியுள்ளார். எல்லை கோட்டை கடக்குமா? இல்லை. அங்கு ஒரு அற்புதமான ஃபீல், நேர்த்தியான த்ரோ,
கீப்பரிடம் தஞ்சம் உகந்தது. இந்த ஒற்றை ஓட்டத்துடன் அணியின் எண்ணிக்கை 10 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச ராஜா, எதிர்கொள்ள கோஷிக். அருமையான ஷாட், ஒரு நேர்த்தியான ஃபீல்டிங். எத்தனை ரன்கள் என்று நடுவர், 2 ரன்கள். நன்றி. 2 ரன்களுடன் அணியின் எண்ணிக்கை 12 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச ராஜா, எதிர்கொள்ள கௌஷிக். புல் ஷாட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அம்முறை அடித்தார் கௌஷிக், எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது. 4 ரன்கள். ஷார்ட் பிச்சாக வீசப்பட்ட பந்தை மிட் விக்கெட்டில் புல் ஷாட் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அம்முறையை அடித்து 4 ரன்களை பூர்த்தி செய்தார் கௌஷிக். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 16 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 3வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்ச ராஜா, எதிர்கொள்ள கௌஷிக். அருமையான பந்து, வெட்டியாட முற்பட்டார். ஆனால் காப்பாளர் கையில் தஞ்சம் புகுந்தது. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 ஓவர்ஸ், 16 ரன்ஸ், லாஸ் ஆஃப் 1 விக்கெட். 102 பந்துகளில் 164 ரன்கள் தேவை. கைவசம் 9 விக்கெட்டுகள் உள்ளனர். கிஷோர் பந்து வீச்ச, ஷார்ட் பிச்சாக வீசப்பட்ட பந்து மிட் விக்கெட்டில் அடித்து ஆடினார். இருப்பினும் ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 17 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், எதிர்கொள்ள கௌஷிக். அருமையான பேட்டிங் கௌஷிக், கவர் டிரைவ் என்று கூறுவார்கள். அம்முறையில் ஆடினால் ஆனால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், எதிர்கொள்கிறார் கௌஷிக். கிஷோர் பந்து வீச்ச கேட்சாக மாற வாய்ப்பு, அதை தவறவிட்டார். இருப்பினும் ஒரு அற்புதமான ஃபீல்ட், டஃப் சான்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஒரு நல்ல முயற்சி, இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டி சென்றார்கள். மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், நேர்த்தியான பந்து, அருமையாக ஆடினார். ஒரு அற்புதமான ஃபீல்ட். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 19 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 4வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் கிஷோர், எதிர்கொள்ள கௌஷிக். ஸ்லோ பால் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அம்முறை வீசப்பட்ட பந்து சரியாக பயன்படுத்தினார் கௌஷிக். ஒரு நல்ல ஃபீல்டிங், 2 ரன்களை சேகரித்தார், தன்னுடைய அணிக்காக சேமித்தார். ஆம், இந்த இரட்டையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 21 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச கிஷோர், எதிர்கொள்ள கௌஷிக். ஷார்ட் பிச்சாக வீசப்பட்ட பந்து ஸ்கொயர் லெக்கில் ஆட
ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். அணியின் எண்ணிக்கை 22, ஒரு விக்கெட் இழப்பிற்கு 4 ஓவர் முடிந்த நிலையில், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 ஓவர்ஸ், 22 ஃபார் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். தன்னுடைய 3வது ஓவர் பந்து வீச்சர் ராஜா ஷார்ட் பிச்சாக வீசப்பட்ட பந்து, கௌஷிக் சுருட்டி அடிக்க ஒரு நல்ல ஃபீல். ஆம், ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 23, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச ராஜா எதிர்கொள்ள பிரஜன் நேர்த்தியான கட் என்று கூறுவார்கள், எல்லை கோட்டையை கடந்தது 4 ரன்கள். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 27, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 5வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஸ்லம் இம்ரான் முபஷிர் நல்ல ஒரு கம்பேக். ராஜா சென்ற பந்தில் 4 ரன்களை கொடுத்தார். இந்த பந்து ஒரு நேர்த்தியான பந்தை வீசி ரன் எடுவும் கொடுக்கவில்லை. ஆட்டத்தின் 5வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார். யார்கர் என்று கூறுவார்கள், அம்முறை வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணி எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச ராஜா எதிர்கொள்ள பிரஜன் ஒரு அருமையான ஷாட் எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது 4 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 31, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 5வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார். ராஜா எதிர்கொள்ள பிரஜன் அருமையான பந்து, ஒரு நல்ல கம்பேக். கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணி எண்ணிக்கை மாற்றமில்லை. மிட்விக்கெட்டில் அடிக்க முயற்சி செய்தார், இருப்பினும் அதை மட்டையில் படாமல் செல்ல கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. பவர் பிளேயின் கடைசி ஓவர் வீச யார் வருவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
எதிர்கொள்ள கௌஷிக். பெங்களூரை சேர்ந்த அல்மன் ஹோடி அணி இதுவரை வீசப்பட்ட 5 ஓவர்களில் 31 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார்கள். பவர் பிளேயில் 6வது ஓவர் வீச சுழல் பந்து வீச்சாளர் வெங்கட், எதிர்கொள்ள கௌஷிக். நேர்த்தியான பந்து இரண்டாவது பந்தை வீசினார் வெங்கட். நேர்த்தியான பந்து, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் பந்து வீச வெங்கட், ஒரு அருமையான பந்து. ஷார்ட் பிச்சாக வந்த பந்தை லாங் ஆஃப் திசையில் வெட்டி ஆடினார். ஒற்றை ரன் பெற்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 32 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. வெங்கட் பந்து வீச ஒரு அருமையான பிளிக் என்று கூறுவார்கள். 4 ரன்கள் எல்லைக்கோட்டையை கடந்தது. இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 36 விக்கெட்டிற்கு. ஆட்டத்தின் 6வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் வெங்கட். பவர் பிளேயின் கடைசி ஓவர், எதிர்கொள்ள பிரஜன். நேர்த்தியான வீசப்பட்ட பந்து தடுத்தாடினார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 36 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச வெங்கட் ஒரு அருமையான கட் ஷாட் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அம்முறையை கட் செய்து 4 ரன்கள். இலங்கை அணி சேர்ந்த ஜெயவர்தனுடைய ஒரு ஃபேவரட் ஷாட் என்று கூறுவார்கள். அம்முறையாக ஆடினார் பிரச்சன். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 40 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 5 ஓவர் முடிந்த நிலையில் எஞ்சியுள்ள 84 பந்துகளில் 140 ரன்கள் தேவை. பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி மாலை சுடுவது விசிஏவா அல்லது அல்மன்ஸ் ஹோல்டை அன்னியா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய பந்து வீச்சாளர் விஷ்ணு, எதிர்கொள்ள கௌஷிக். புல்டாசாக வீசப்பட்ட பந்தை ஃபைல் லெக் திசையில் சுழற்றி ஆடினார். எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்றது. 4 ரன்கள். இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 44 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 7வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்ச விஷ்ணு, எதிர்கொள்ள கௌஷிக். ஒரு நல்ல வாய்ப்பு, கேட்சை மிஸ் செய்தார்கள். ஆம், கல்லி மற்றும் பாயிண்ட்டுக்கு இடைவெளியில் சென்ற பந்து 4 ரன்கள், எல்லைக்கோட்டையை கடந்தது. இந்த 4 மூலம் 48 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு சிறப்பான துவக்கத்தை கொடுத்துள்ளார் கௌஷிக் தன்னுடைய அணிக்காக. தான் சந்தித்த 2 பந்துகளில் 2-4 ரன்களை அடித்துள்ளார். மீண்டும் பந்து வீச்ச விஷ்ணு, எதிர்கொள்ள கௌஷிக். ஃபுல்டாஸாக வீசப்பட்டது, இருப்பினும் அதை மட்டையில் பட்டு
விளிம்பில் சென்றது, ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 48 ஒரு விக்கெட்டுக்கு ஆட்டத்தின் 7வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு. எதிர்கொள்ள கௌஷிக். ஒரு நல்ல கம்பேக். முதல் 2 பந்துகளில் 4 ரன்கள் கொடுத்த விஷ்ணு அடுத்த 2 பந்துகளை பீட் செய்துள்ளார். எஞ்சியுள்ள 2 பந்துகளில் என்ன செய்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் பந்து வீச்ச விஷ்ணு. எதிர்கொள்ள கௌஷிக். அருமையான பந்து, தடுத்து ஆடினார் கௌஷிக். ஆனால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. நான் முன்பே சொன்னது போல் 48 ரன்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 7வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு. எதிர்கொள்ள கௌஷிக். நேர்த்தியான பந்து ஃபிளிக் செய்து லாங்கா திசையில் ஒற்றை ஓட்டம் பெற்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 49 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 7 ஓவர் முடிந்த நிலையில் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 7 ஓவர்ஸ் 49 ரன்ஸ் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். 78 பந்துகளில் 131 ரன்கள் தேவை. மீண்டும் பந்து வீச்ச வெங்கட். எதிர்கொள்ள கௌஷிக். ஒரு அருமையான பந்து, அங்க ஒரு பலத்தாப்பில் நடுவர் அவுட் என்று கூற விக்கெட் சரிந்தது. வீசிய அணி தன்னுடைய 2வது விக்கெட்டை பறிகொடுத்தது. கார்ட் பிஹைன் மூலமாக கௌஷிக் வெளியேறுகிறார். திருப்பு முனையாக வெங்கட் தன்னுடைய அணிக்காக 2வது விக்கெட்டை எடுத்துள்ளார். வெளியே அமர்ந்திருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பந்து. வெங்கட் கணபதி அடிக்க முற்பட்டார். மீண்டும் படாமல் கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அதிரடி ஆட்டக்காரர்
கணபதி ஒரு அரிய வாய்ப்பினை போண்டிக்கு வெளியே பிடிக்கும் கேட்சுக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அதே பந்து முயற்சி செய்தார், மட்டையில் படாமல் செல்ல ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச வெங்கட், எதிர்கொள்ள கணபதி. ஷார்ட் பிச்சாக வீசப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் வெட்டியாடினார், ஒற்றை ரன் பெற்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 50, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 8வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் வெங்கட், எதிர்கொள்ள பிரஜன். நேர்த்தியான பந்து, ஒரு சிறப்பான விக்கெட் கீப்பர். ஆஃப் சைடில் வீசப்பட்ட பந்து லெக் சைடில் திசை கொடுத்து ஆடினார், தன்னுடைய சாதத்தினியமாக பிடித்து முடித்தார். அணியின் எண்ணிக்கை 8 ஓவர் முடிந்த நிலையில் 50 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. எஞ்சியுள்ள 72 பந்துகளில் 130 ரன்கள் தேவை. பந்து வீச்ச அணித்தலைவர் கேசவ ரெட்டி. பெங்களூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்ட் டிவிஷனில் ஆடிக்கொண்டிருக்கிறார் கேசவ ரெட்டி. இவர் அணித்தலைவர், இவர் பந்து வீச்ச எதிர்கொள்ள கணபதி. நேர்த்தியான பந்து, தனக்கே என்ற பாணியில் முதல் பந்தை வீசினார், மட்டையில் படாமல் கீப்பரிடம் தஞ்சம் முகந்தது. அதிரடி ஆட்டக்காரர் கணபதி தான் சந்தித்த 5 பந்துகளில் இதுவரை ஒற்றை ரன் அடித்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்த்தியான பந்து கேட்சாக மாற வாய்ப்பு, விக்கெட் கீப்பர் அதை தவறவிட்டார். கணபதிக்கு ஒரு அரிய வாய்ப்பு, பொறுத்திருந்து பார்ப்போம். அணியின் எண்ணிக்கை 50, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 9வது ஓவர் அணித்தலைவர் கேசவ ரெட்டி வீசிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி கேட்சாக மாற்றிய அந்த பந்தை கீப்பர் தவறவிட, இருப்பினும் பந்து வீசார் கேசவ ரெட்டி, எதிர்கொள்ள கணபதி. லோ ஃபுல் டாஸ் என்று கூறுவார்கள், அம்முறை வீசப்பட்ட பந்து அதை தட்டி 1 ரன்களை பெற்றார் கணபதி. இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 51, 2 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச கேசவ ரெட்டி, அதை பிரஜன் தரையோடு தள்ளி ஆடியுள்ளார். ஆம், இந்த பந்தில் ஒற்றை ரன்கள் தட்டி சென்றார்கள். இந்த ஒற்றை ரன்னுடன் அணியின் எண்ணிக்கை 52, 2 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச அணித்தலைவர் கேசவ ரெட்டி, எதிர்கொள்ள கணபதி. நேர்த்தியான வீசப்பட்ட பந்து ஸ்டம்பிங் என்ற மொழியில் வெளியேறுகிறார் கணபதி. இந்த ஓவரிலேயே அவருக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தார் கீப்பர், கேட்சாக தவறவிட்ட கீப்பர் இதை ஸ்டம்பிங் மூலமாக தன்னுடைய பங்கை அளித்துள்ளார். 3வது விக்கெட் சரிந்தது விசி அணி. அணியின் எண்ணிக்கை 52, 3 விக்கெட் இழப்பிற்கு.
மீண்டும் பந்துவிச்ச வெங்கட் முதல் முறையாக எதிர்கொள்கிறார் ஆதித்யா. அருமையான பந்து, ஆங்கிலத்தில் வெல் ஆஃப் என்று கூறுவார்கள். அம்முறை விட்டுவிட்டார் காப்பாளர் கையில் செல்ல ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் பந்து வீச வெங்கட், அருமையான பந்து, மீண்டும் அதை வெட்டி ஆடினார், ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் எதிர்கொள்கிறார் யாதவ். அருமையான பந்து, அணித்தலைவர் கேஷவ் அதை தடுத்தார். இருப்பினும் ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றின் மூலம் அணியின் எண்ணிக்கை 54, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 10வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் வெங்கட். அருமையான பந்து, ஸ்ட்ரைட் டிரைவ் என்று கூறுவார்கள். கவர் டிரைவில் ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 55, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 10வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் வெங்கட். எதிர்கொள்ள ஆதித்ய யாதவ். நேர்த்தியான பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 10 ஓவர் முடிந்த நிலையில் 55 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு. 60 பந்துகளில் 125 ரன்கள் தேவை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10 ஓவர்ஸ், 55 ஃபார் லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். பதினோராவது ஓவர் வீச அணித்தலைவர் கேசவ ரெட்டி. பிரஜன் அதை எதிர்கொள்ள ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச அணித்தலைவர் கேசவ ரெட்டி. எதிர்கொள்ள பிரஜன். டவுன் த ட்ராக் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அம்முறை ஆடிய பந்து எத்தனை ரன்கள் சேர்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். 2 ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். ஒரு நேர்த்தியான த்ரோ கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. இந்த இரட்டை மூலம் அணியின் எண்ணிக்கை 57, 3 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச அணித்தலைவர் கேசவ ரெட்டி. எதிர்கொள்ள பிரஜன். ஃபிளைட்டட் டெலிவரி, ஒரு அருமையான ஷாட், லாங் ஆஃப் திசையில் சிறந்ததாக ஃபீல்டிங்கை செய்தார். இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 58, 3 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச அணித்தலைவர் கேசவ ரெட்டி. எதிர்கொள்ள ஆதித்ய யாதவ். அருமையான பந்து, தடுத்து ஆடினார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. ஒரு நேர்த்தியான பந்து, மீண்டும் அடிக்க முற்பட்டார் ஆதித்ய யாதவ். இருப்பினும் அடிக்க வாய்ப்பில்லை. ரன் எடுக்கவும் வாய்ப்பில்லை. ஒரு அருமையான ஃபீல். பதினோரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 58 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு. எஞ்சியுள்ள 54 பந்துகளில் 122 ரன்கள் தேவை.
after completion of 11 overs, 58 runs, loss of 3 wickets. Need 122 runs in 54 balls. தொடர்ந்து தன்னுடைய 4வது ஓவர் வீச வந்துள்ளார் வெங்கட். அற்புதமான பந்து வெங்கட் வீச, அதை வெட்டி ஆடியுள்ளார். அங்கு ஒரு மிஸ் ஃபீல்ட், இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட விசி அணியின் பிரஜன் 2 ரன்களை பூர்த்தி செய்தார். இந்த இரட்டையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 60, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 12வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் வெங்கட். நேர்த்தியான பந்து கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ஒரு அருமையான கீப்பிங். மீண்டும் பந்து வீச வெங்கட். அருமையான பந்து, அங்கு கேட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. சற்று முன் வந்திருந்தால் கண்டிப்பாக பிடித்திருக்கலாம். இருப்பினும் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் பந்து வீச வெங்கட். எதிர்கொள்ள பிரஜன். ஒரு அருமையான பந்து, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முற்பட்டார், ஆனால் தோல்வியில் தான் முடிந்தது. கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது பந்து. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச வெங்கட். எதிர்கொள்ள பிரஜன். நேர்த்தியான பந்து, அவங்க ஒரு பலத்தாப்பில். ஆம், விக்கெட்டை இழந்தார் பிரஞ்சின். காட்பிஹன் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அம்முறையில் தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தார் பிரஜன். சிறப்பான பந்து வீச்சு வெங்கட். 4வது விக்கெட்டை சரிந்தது விசிசி அணி. விசி அணி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன ஆகும் என்று. 49 பந்துகளில் 120 ரன்கள் தேவை. புதிய மட்டையாளர் அஸ்வின் களத்தில் உள்ளார். சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் வெங்கட். அணியில் களத்தில் உள்ள ஆதித்ய யாதவ் மற்றும் புதிய மட்டையாளர் அஸ்வின். ஃபீல்டிங் மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேர்த்தியான பந்து, அஸ்வின் அதை தடுத்து ஆடினார். ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். அணியின் எண்ணிக்கை 61, 4 விக்கெட் இழப்பிற்கு. 12 ஓவர் முடிந்த நிலையில் மீண்டும் பந்து வீச்ச அணித் தலைவர் கேசவ ரெட்டி. எதிர்கொள்ள அஸ்வின். ஒரு அற்புதமான பந்து, அதை தடுத்தாடி ஒற்றை ரன் பெற்றார் அஸ்வின். அணியின் எண்ணிக்கை 62. மீண்டும் பந்து வீச்ச அணித்தலைவர் தனக்கே என்ற பாணியில் வீசப்பட்ட பந்து, அதை கேட்ச் மிஸ் செய்தார். ஒரு அற்புதமான ட்ரை, ஒரு நல்ல முயற்சி.
இருப்பினும் அதை தவறிவிட்டார். ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 63. ஒரு வாய்ப்பினை கிடைத்து விட்டிருக்கு ஆதித்ய யாதவுக்கு, பயன்படுத்துவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் களத்தில் அஸ்வின். நேர்த்தியான பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. அருமையான பந்து, இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 64, 4 விக்கெட் இழப்பிற்கு. ஓவர் பிச் டெலிவரி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அம்முறை வீசப்பட்ட பந்து வெட்டியாடியுள்ளார். ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார் ஆதித்ய யாதவ். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 65, 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தில் 13வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் தலைவர், அணித்தலைவர் அஸ்வின். அதை பிளிக் செய்ய எத்தனை ரன்கள் எடுப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது ரன்னுக்கு தயாரான அஸ்வினை மறுத்துவிட்டார் ஆதித்ய யாதவ். இருப்பினும் ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார். அணி எண்ணிக்கை 66, 4 விக்கெட் இழப்பிற்கு. 13 ஓவர் முடிந்த நிலையில் 42 பந்துகளில் 114 ரன்கள் தேவை. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 13 ஓவர்ஸ், 66 ரன்ஸ், லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். மீண்டும் பந்து வீச்ச விஷ்ணு. எதிர்கொள்ள அஸ்வின். அருமையான பந்து, தடுத்தாடினார், ரன் எடுக்க இல்லை. நேர்த்தியான பந்து வீச அதை பாயிண்ட் செல் வெட்டியாடினார். இருப்பினும் ஒற்றை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 67, 4 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச விஷ்ணு. எதிர்கொள்ள ஆதித்ய யாதவ். ஒரு அருமையான ஃபீல்ட் அணித்தலைவர். இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 68, 4 விக்கெட் இழப்பிற்கு. விஷ்ணு பந்து வீச்ச அஸ்வின் அதை தடுத்தாடினார். ஆனால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச விஷ்ணு. எதிர்கொள்கிறார் அஸ்வின். நேர்த்தியான வகுக்கப்பட்ட பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. அருமையான பந்து, அணித்தலைவர் கேசவாதோ கைப்பற்ற. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 14 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 68, 4 விக்கெட் இழப்பிற்கு. எஞ்சியுள்ள 36 பந்துகளில் 112 ரன்கள் தேவை. அணித்தலைவர் கேசவ ரெட்டி.
அருமையான பந்து, அங்க ஒரு கேட்சாக மாற வைப்பு, ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து வெளியேறுகிறார் ஆதித்ய யாதவ். தன்னுடைய ஐந்தாவது விக்கெட்டை பறிக்கொடுத்தது பிசிஏ அணி. அணியின் எண்ணிக்கை 68. ஐந்து விக்கெட் இழப்பிற்கு. புதிய மட்டையாளர் நிகேஷ் களத்தில், நிகேஷ் மற்றும் அஸ்வின். அணித்தலைவர் பந்து வீச நிகேஷ் எதிர்கொண்டார். தான் சந்தித்த முதல் பந்தில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் பந்து வீச்சு அணித்தலைவர். ஓவர் பிஷ் டெலிவரியை தடுத்தாடி ஒற்றை ரன் பெற்றார் நிகேஷ். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 69, 5 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து அணித்தலைவர் வீச ஒரு அற்புதமான ஃபீல்ட். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. எண்ணிக்கை மாற்றமில்லை. 69, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 15வது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் அணியின் தலைவர் கேசவ ரெட்டி. ஓவர் பிச்சாக வீசப்பட்ட பந்து, இருப்பினும் இரட்டை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த இரட்டையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 71, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஒரு அருமையான பந்து கேட்சாக மாற வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் அங்கு ஃபீல்டர் இல்லாததால் இரட்டை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். இந்த இரட்டை ரன்கள் மூலம் அணியின் எண்ணிக்கை 73, 5 விக்கெட் இழப்பிற்கு. 15 ஓவர் முடிந்த நிலையில் 30 பந்துகளில் 107 ரன்கள் தேவை. புதிய பந்து வீச்சாளர் சுரின். அருமையான பந்து வீச்சு, அதை தடுத்தாடினான் நிகேஷ். மீண்டும் பந்து வீச்சா சுரின். எதிர்கொள்ள நிகேஷ். வெட்டி ஆடியுள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒற்றை ரன் பூர்த்தி செய்தும் இரண்டாவது ரன்னுக்கு மறுத்துவிட்டார் அஸ்வின். அணியின் எண்ணிக்கை 74, 5 விக்கெட் இழப்பிற்கு.
சுரீன் வீசப்பட்ட பந்து கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை, அங்கு தவறவிட்டார்கள். தவறவிட 4 ரன்கள் எல்லை கோட்டுக்கு வெளியே சென்றது. இந்த 4 மூலம் அணியின் எண்ணிக்கை 79, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 16th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் சூரியன். அருமையான வீசப்பட்ட பந்து, இருப்பினும் ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 16 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 79, 5 விக்கெட் இழப்பிற்கு. எஞ்சியுள்ள 24 பந்துகளில் 101 ரன்கள். பந்து வீச்சாளர் சசாந்த். எதிர்கொள்ள அஸ்வின். அகலப்பந்து, நடுவர் அகலப்பந்து என்று அறிவிக்க ஒற்றை ரன் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலமான எண்ணிக்கை 80, 5 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்சா சசாந்த், எதிர்கொள்ள அஸ்வின். அருமையான பந்து, வெட்டி ஆட முற்பட்டார். ஆனால் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 81, 5 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்சா சசாந்த், ஒரு நேர்த்தியான பந்து கல்லி திசையில் வெட்டியாடியுள்ளார். எல்லை கோட்டையை கடக்குமா? இல்லை, உங்க ஒரு அற்புதமான ஃபீல்ட். இரட்டை ரன்கள் பூர்த்தி செய்தார்கள். அணி 83, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் வீசிக் கொண்டிருக்கிறார் சுஷாந்த். சிறப்பான பந்து கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. அகலப்பந்து, நடுவர் அறிவிக்க இந்த ஒற்றை ரன் மூலம் அணி எண்ணிக்கை 84, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 17th ஓவர் கொண்டிருக்கிறார் சசாந்த், எதிர்கொள்ள நிகேஷ். நேர்த்தியான வீசப்பட்ட பந்து, அணித்தலைவர் அதை தவறவிட ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 85, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 17th ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் சசாந்த், எதிர்கொள்ள அஸ்வின். அருமையான பந்து, தனக்கே என்ற பாணியில் வீசப்பட்ட பந்து கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை, அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்ச சசாந்த், எதிர்கொள்ள அஸ்வின். சிறப்பான பந்து வீச்சு, மீண்டும் பந்து வீச்ச கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது.
ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. அணியின் எண்ணிக்கை 85, 5 விக்கெட் இழப்பிற்கு 17 ஓர் முடிந்த நிலையில் 18 பந்துகளில் 95 ரன்கள் தேவை. சுரையினுடைய பந்தை சுழற்சி ஆட்டி ஆடியுள்ளார். இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றை ரன் மூலம் மணி எண்ணிக்கை 86, 5 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 18th ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சுரையின் பந்து வீச எதிர்கொள்ள அஸ்வின். அங்கு ஒரு பலத்தாப்பில், இருப்பினும் காப்பாளர் ஓம் துரோசியா உதிரியின் மூலம் 2 ரன்கள் கைப்பற்றினார்கள். இந்த 2 ரன்கள் மூலம் அணி எண்ணிக்கை 88, 5 விக்கெட் இழப்பிற்கு 18th ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் சுரைன். நேர்த்தியான பந்து வெட்டியாடி உள்ளார். எல்லை கோட்டையை கடக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம், எல்லை கோட்டையை கடந்தது. 4 ரன்கள், 92 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 18th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் சுரைன். எதிர்கொள்ள அஸ்வின். அருமையான பந்து, அதை பிளிக் செய்து ஒற்றை ரன்கள் புழுத்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 93, 5 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 18th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் சுரைன். எதிர்கொள்ள நிகேஷ். அருமையான பந்து, விக்கெட்டை இழந்தார் நிகேஷ். ஸ்டெப்பிங் என்ற மூலையில் வெளியேறுகிறார். தன்னுடைய 6th விக்கெட்டை பறிகொடுத்தது விசிஏ அணி. அணியின் எண்ணிக்கை 93, 6 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டத்தின் 18th ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் சுரைன். புதிய மட்டையாளர் நிதிஷ். நிதிஷ் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார் சுரேந்திரன் பந்தில். அணியின் எண்ணிக்கை 94, 6 விக்கெட் இழப்பிற்கு 18 ஓவர் முடிந்த நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி JKCC உடன் ஆடும். அடுத்த போட்டி நடைபெறும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சஷாந்த் பந்து வீச்ச. நிதிஷ் எதிர்கொள்கிறார். அருமையான பந்து, கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை. இருப்பினும் ஒற்றை ரன்கள் தட்டிச் சென்றார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 95, 6 விக்கெட் இழப்பிற்கு. நேர்த்தியான வீசப்பட்ட பந்து, அஸ்வின் அதை தடுத்து ஆடி ஒற்றையும் பூர்த்தி செய்தார். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 96, 6 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 19வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார் சுஷாந்த். எதிர்கொள்ள நிதிஷ். அருமையான பந்து, ரன் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. அங்கு ஃபீல்டர் ஃபீல்டை தவறவிட இரட்டை ரன்னுக்கு தயாரானார், ஆனால் மறுத்துவிட்டார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 97, 6 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச சுஷாந்த். எதிர்கொள்ள அஸ்வின். அருமையான பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. 97, 6 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் 19வது ஓவர் வீச சுஷாந்த். நேர்த்தியான பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. கடைசி ஓவர் எஞ்சியுள்ளது. 83 ரன்கள் தேவை. இதை வைத்து பார்க்கும்போது அடுத்த போட்டியானது பெங்களூரு சேர்ந்த அல்மன் ஹோல்டி அணி மற்றும் JKCC அணியிடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெறும் என்று நினைக்கின்றோம். பந்து வீச்ச சுரேன். எதிர்கொள்ள நிதிஷ். அருமையான பந்து, சுரேனுடைய பந்தை சுருட்டு ஆடினார் நிதிஷ். எல்லை கோட்டையை கடந்தது. 4 ரன்கள். அணி எண்ணிக்கை 101, 6 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் கடைசி ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் சுரேன். எதிர்கொள்ள நிதிஷ். அருமையான பந்து, கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை மாற்றமில்லை. மீண்டும் சுரேன் பந்து வீச. எதிர்கொள்ள நிதிஷ். தனக்கே என்ற பாணியில் வீசப்பட்ட பந்தை வெட்டி ஆடினார். ஒற்றை ரன் பூர்த்தி செய்தார்கள். இந்த ஒற்றையின் மூலம் அணியின் எண்ணிக்கை 102, 6 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச சுரேன். எதிர்கொள்ள அஸ்வின். நேர்த்தியான பந்து, அங்கு ஃபீல்டர் மிஸ் செய்ய இரட்டை ரன்கள் பூர்த்தி செய்தார் அஸ்வின். இந்த இரட்டை ரன் மூலம் அணியின் எண்ணிக்கை 104, 6 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் பந்து வீச்ச சுரேன். அகலப்பந்து, அகலப்பந்தின் மூலம் ஒற்றை ரன் பெற்றார்கள் அணி. நேர்த்தியான பந்து, அங்கு ஒரு பலத்த அப்பீல். ஆம், விக்கெட் சரிந்தது.
ஸ்டம்பிங். அருமையான ஷாட், கேட்சாக மாற வாய்ப்பு. ஆம், வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார்கள். தர்ஷன் ரெட்டி வெளியேறுகிறார். 104 ரன்கள், 7 விக்கெட் இழப்பிற்கு